வணக்கம், நான் சக்திவேல், சிவில் இன்ஜினியர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 அடிக்கு 40 அடி அளவுள்ள நார்த் ஃபேஸிங் பிளாட்டில் இருக்க பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாகவும் இதே பிளாட்டில் இருக்க பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான் பார்த்துருப்போம், அது ஆப்ஷன் 1. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் 2. இதில் பார்த்தீங்கனாலும் ஸ்டேர் கேஸ் லொக்கேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் ஸ்டேர் கேஸ் வச்சுருப்போம், இதில் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் டைரெக்ஷனில் ஸ்டேர் கேஸ் பண்ணியிருப்போம். நார்த் வெஸ்ட்டு கார்னரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு 1 BHK வீடு போட்டிருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் சவர் நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பார்க்கிங் ஏரியா காமிச்சிருப்போம். பார்க்கிங் ஏரியா சைஸ் பார்த்திங்கன்னா 14 அடி 6 இன்ச்சுக்கு 19 அடி 9 இன்ச்சுற சைஸில் ஒரு பார்க்கிங் ஏரியா காமிச்சிருப்போம். அண்டு இந்த போர்ஷனுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். லிவிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 19 அடி 6 இன்ச்சுக்கு 11 அடி 6 இன்ச்சுன்ற சைஸில் ஒரு லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த லிவிங்கோடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் மெயின் டோர் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த லிவிங் ஹாலுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமில் சைஸ் பார்த்திங்கன்னா 12 அடி 9 இன்ச்சுக்கு 12 அடி 9 இன்ச்சுற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 4 அடி 3 இன்ச்சுன்ற சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங்களுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் பூஜை ஷெல்ஃப் காமிச்சிருப்போம். லிவிங்களுடைய சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 8 அடி அப்படின்ற சைஸில் ஒரு கிச்சனை ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானு. ஒன்ஸ் ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோருடைய ரூஃப் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தால் ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 14 அடி 6 இன்ச்சுக்கு 4 அடி அப்படின்ற சைஸில் ஒரு பால்கனி காமிச்சிருப்போம். அண்ட் இந்த போர்ஷனுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 அடி 9 இன்ச்சுக்கு 14 அடி 3 இன்ச்சுன்ற சைஸில் ஒரு லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். அண்ட் இந்த லிவிங் ஹாலுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமில் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 அடி 1 இன்ச்சுக்கு 10 அடி அப்படின்ற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமோ அதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் காமிச்சிருப்போம். பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 4 அடி 3 இன்ச்சுன்ற சைஸில் ஒரு அட்டாச் பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங் ஹாலுடைய சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் காமிச்சிருப்போம். கிச்சனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 8 அடி. அண்ட் கிச்சனுக்கும் லிவிங் ஹாலுக்கும் சென்டராக டைனிங் ஏரியா காமிச்சிருப்போம். டைனிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 7.5 அடி அப்படின்ற சைஸில் ஒரு டைனிங் ஏரியா காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங் ஹாலுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம். கிட்ஸ் பெட்ரூமில் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 அடி 1 இன்ச்சுக்கு 9 அடி 6 இன்ச்சுன்ற சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் காமிச்சிருப்போம். இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கும் கிளைண்ட்டு கேட்டதுனால நம்ம அட்டாச் பாத்ரூம் தான் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 7 அடி 4.5 இன்ச்சுக்கு 4 அடி 3 இன்ச்சுன்ற சைஸில் ஒரு அட்டாச் பாத்ரூம் காமிச்சிருப்போம். ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 2 BHK பிளானு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஃப்ளோர் ஆர் டெரஸ் ஃப்ளோர் பிளானு. ஒன்ஸ் நம்ம ஸ்டேர்கேஸ் வழியாக செகண்ட் ஃப்ளோர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓப்பன் டெரஸாக விட்டுருக்கோம், எந்த ரூஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1 BHK வீடு போட்டிருப்போம். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த போர்ஷனில் பார்த்திங்கன்னா லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். லிவிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 12 அடி 3 இன்ச்சுக்கு 9 அடி 6 இன்ச்சு அப்படின்ற சைஸ் லிவிங் ஹால் காமிச்சிருப்போம். லிவிங்கோட நார்த் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் டோர் காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங்களுடைய சவுத் வெஸ்ட் கார்னரில் 12 அடி 1.5 இன்ச்சுக்கு 10 அடி அப்படின்ற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்போம். மாஸ்டர் பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச் பாத்ரூம் காமிச்சிருப்போம். கீழே கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி. அண்ட் லிவிங்களுடைய சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் காமிச்சிருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 8 அடி அப்படின்ற சைஸில் ஒரு கிச்சன் காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங்களுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 6 அடி அப்படின்ற சைஸில் இதை நம்ம பூஜை ரூமாக யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் கிட்ஸோட ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெரஸில் பார்த்திங்கன்னா ஒரு காமனாகவும் ஒரு பாத்ரூம் காமிச்சிருப்போம். இது ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 3யோட ஃப்ளோர் பிளானை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.